மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலன் தருகிற பல்வேறு மூலிகைகளினுடைய பயன்பாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். மூலிகைகள் என்றாலே மூலி என்ற சொல் வேர் என்ற சொல்ல இருந்து வந்தது. தாவரங்கள் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வேரையே தியாகமாக, வேர் போயிட்டால் தாவரம் இறந்துட போகிறது. இந்த ரெண்டு தாவரங்களை தவிர, ஒன்று அந்த சீந்தில், இன்னொன்று சோற்றுக்கற்றாழை. இந்த இரண்டு தாவரத்தையும் நிலத்தை விட்டு அகற்றினாலும் இரண்டும் சாவதில்லை. சோற்றுக்கற்றாழை அப்படியே நிலத்தில் இருந்து அகற்றி அதை என்ன பண்ணுவார், கயிறில் கட்டி இந்த இறப்புன்னு சொல்லுவாங்க, இந்த கூரையில் கட்டி தொங்க விட்டுருப்பார்கள். அது அப்படியே தொங்கி கொண்டிருக்கும். பல ஆண்டுகளானாலும் அது சாவதில்லை. மாறாக அந்த இலைகள் ஒன்றொன்றாக காய்ந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் புது இலைகள் வளர்ந்து கொண்டு இருக்கும். அது பூத்து குலுங்கும், அது வானத்தை நோக்கி கிளர்ந்து வளரும். ஆச்சரியம். அதனால தான் அதுக்கு வான்குமரின்னு பேர். சோற்றுக்கற்றாழைக்கு இன்னொரு பேர் வான்குமரி. அது அழிவதில்லை. நிலத்தை விட்டு அகற்றினால் எல்லா தாவரங்களும் செத்து போயிடும்னா இது சாவாது. அதே போல் சீந்தில் இருக்கிறது, இந்த சீந்தில் கொடி, அதுவும் அந்த வேறு அறுத்துட்டால் கூட அது சாவதில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அந்த படர்ந்திருக்கிற கொடியினுடைய அந்த ஒவ்வொரு தண்டு பகுதியில் கணுவில் இருந்து ஒரு நீளமான வேறு போல், ஒரு நரம்பு போல் ஒன்று தொங்கும். அது காற்றிலே இருக்கிற ஈரப்பசையும் காற்றிலே இருக்கிற சத்துக்களையும் கிரகித்து அது கடைசி வரையிலே காயாமல் அந்த சீந்தல் கொடியானது அப்படியே மரத்திலே உயிரோடு இருக்கும். அது மரம் முழுக்க படரும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இரண்டு மூலிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று சீந்தல் கொடி, இன்னொன்று சோற்றுக்கற்றாழை. இப்போ இந்த சோற்றுக்கற்றாழையும் சீந்தல் கொடியும் நாம் பயன்படுத்தலாம் நம்முடைய முகப்பொலிவுக்கு. இந்த சோற்றுக்கற்றாழையுடைய சோறு, இந்த சோரை தனியாக எப்படி எடுக்கணும்னா, இந்த சோற்றுக்கற்றாழையுடைய இலையில் இருக்கிற மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த தோலை சீவி எடுத்துவிட்டு உள்பகுதியில் இருக்கிற சோரை எடுத்து அந்த சோரின் மேலும் ஒரு மாதிரியாக மஞ்சள் நிறமாக ஒரு திரவம் பூசியிருக்கும், அலாயின்னு அதை குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த அலாயினோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதை கழுவி அதை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எடுத்திருக்கிற அந்த சோற்றுக்கற்றாழையினுடைய சோறு இருக்கிறதே, அந்த சோறு இரண்டு அங்குலத்துக்கு இரண்டு அங்குல அளவு, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பெருசாக ஒரே அளவு கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு எடுத்து அந்த சோற்றுக்கற்றாழையுடைய சோரை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அதனோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு மேசைக்கரண்டு அளவுக்கு மூல்தானி மட்டி, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீனக்களிமண், ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு, அதனோடு பால் ஆடை ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு, இதை சேர்த்து அதை வெந்நீரில் கலந்து நன்றாக மிக்சியில் இட்டு அரைத்து விட வேண்டும். வெந்நீர் சேர்த்து அரைக்க வேண்டும். நன்றாக அரைத்து எடுத்து அதை ஒரு துணியிலே பிழிந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அது அப்படியே வெண்ணெய் போல குழ குழ குழவென்று இருக்கும். அதை முகத்துக்கும் தேய்க்கலாம். எந்தெந்த பகுதிகள் வெளியில் தெரிகிறதோ, கை நம்முடைய கணுக்காலுக்கு கீழே இருக்கிற பகுதி, ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுவார்கள், தெரிகிற சரும பகுதியெல்லாம் பொலிவாக இருக்க வேண்டும். அப்போது அதை அப்படியே மேலே போட்டு நன்றாக அந்த தோல் மீது இப்படி இந்த குழம்பை தடவி அதை உலர விட்டு விட வேண்டும். ஒரு அரை மணி நேரம் நன்கு உலர்ந்த பின்னால் முகத்திலே இருந்து கழுத்து வரையிலும், அடுத்து கைகளிலும் குறிப்பாக தேய்த்து விட்டு நன்றாக உலர விட்டு, அரை மணி நேரம் பிடிக்கும் நன்றாக உலருவதற்கு, அரை மணி நேரம் கழித்து அதை சுத்தமாக கழுவிவிட்டால் அந்த சருமத்தில் இருக்கிற பொலி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களில் இதனோடு சேர்த்து என்ன செய்வார்கள், சில பழங்களையும் சேர்த்து அரைப்பார்கள். அப்படி அரைப்பதற்கு பயன்படுத்துகிற பழங்களிலே முதலிடத்தில் இருப்பது பப்பாளி பழம். ஏன்னா பப்பாளி பழத்தில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது, அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கின்றன. அந்த சத்துக்கள் எல்லாம் சரும பொலிவுக்கு மிகவும் பயனுள்ளவைகள். அதனால் இதன் கூட கொஞ்சம் பப்பாளி பழத்தினுடைய சோற்று பகுதியும் சேர்த்து அரைத்து எடுத்து அதை பூசலாம். அப்படி பூசி சருமத்தை பொலிவாக வைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான மூலப்பொருள்கள் எல்லாம் கையாண்டு நாம் பொலிவோடு இருக்கலாம், நம்முடைய பொலிவை கூட்டிக் கொள்ளலாம். சருமத்தில் முகத்துக்கு மட்டும் இல்லை, உடலிலே தெரிகிற பகுதிகளெல்லாம் இதை தேய்த்து
இந்த சருமத்தினுடைய பொலிவை கூட்டிக் கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து இந்த முகப்பொலிவு தொடர்பாக, சரும பொலிவு தொடர்பாக பார்த்ததை அடுத்து பல வகையான கீரைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது மிக நல்லது. குறிப்பாக ஒரு கீரை இருக்கிறது, அந்த கீரையை சித்தர்கள் மிகச்சிறந்த ஒரு கீரையாக குறிப்பிடுவார்கள். அந்த கீரை தளர்ந்தவர்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், பாலர்கள் என்று எல்லா வயதினருக்கும் பொலிவையும் இளமையும் வளத்தையும் தருகிற ஒரு கீரையாக அந்த கீரையை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கீரையை இந்த விழுது அரைக்கிற போது அதனோடு சேர்த்து அரைத்து அதையும் சருமத்திற்கு தடவுவதனாலே சருமத்தினுடைய பொலிவை மேம்படுத்திக் கொள்ள முடியும். நாம் பொலிவோடு நம்முடைய சருமத்தை பாதுகாத்துக்கொள்ள இவைகளெல்லாம் சித்தர்கள் சொன்ன வழியில் கையாளுவோம். நன்றி, வணக்கம்.